Hello students, welcome to our channel. In the video, we will talk about day 2 study plan. In the video, day 1 and day 2. Already physics day 1 you have a number. So, comment on the number. So, now we will talk day 2 study plan. Challenge, day 2 challenge. 11th computer science. So, 11th computer science, I already teach. 11th computer science. Computer science group ku seri computer technology computer applications ella group ku me common aanadhu da so ellarume indha video paakalam adukapram pathina na already chapter 1 ku full ah vandu teach pannirpen andha channel andha video oda link vandu na description la tharom so andha description la poi paarenga kandipa ungalku useful ah irukum andha video pathina adula book wise ah na vandu teach pannirpen book back questions adukapram lesson wise ah full ah teach pannirpen so neenga poi paarenga ungalku kandipa useful ah irukum adukapram அந்த வீடியோ இந்த வீடியோட எண்ட் லைன் நாலு வீடியோ ஷோ ஆகும்ல அதலயே கிளிக் பண்ணி பாருங்க அதலயே நான் வந்து ஒவ்வொரு வீடியோட லிங்க் வந்து தரேன் அந்த வீடியோட வீடியோ ஷோ ஆகும் அந்த கிளிக் பண்ணி கூட பாத்துக்கோங்க சோ முடிஞ்ச வரைக்கும் உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த वीडियोस நல்லா இருந்துச்சுனா கமெண்ட் பண்ணுங்க சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து டே 2 ஸ்டடி பிளான் பார்க்க போறோம் நான் ஆல்ரெடி ఫిజిక్స్కి போட்டுருப்பேன் ఫిజిక్స్కి பார்த்துட்டீங்கனா அதையும் கம்ப்ளீட் பண்ணிருங்க இது வந்து டே 2 சோ ஃபுல்லா படிச்சிருங்க சாப்டர் 1 Introduction to Computer. Chapter 1 பார்க்க போறோம் Introduction to Computer. So, இதுல 2 marks first பாத்தீங்கன்னா what is computer பத்தி படிச்சிருங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது எப்படி definitions வந்து பாத்தீங்கன்னா page number 4 ல இருக்கு summary லயும் இருக்கு page number 4 லயும் definition இருக்கு and summary லயும் definition இருக்கு உங்க ஸ்கூல்ல வந்து சொல்லிருப்பாங்க இத படிங்கன்னு சொல்லிருப்பாங்க அத கூட படிச்சுக்கோங்க ஆனா எல்லாமே காமன் தான் page number 4 லயும் இருக்கு summary லயும் இருக்கு so just computerனா என்னன்னு சொல்ல computer is an electronic machine that அது என்ன பண்ணும் input வந்து நம்ம கொடுக்கணும் அது process பண்ணி output produce பண்ணும் இதான் வந்து computer work so on the point of the name of the character mentioned paniringa at the computer patina computer soli soluanga other one the end and the definition la yuka the patina teach panir pay already or video la so computer 11th computer science in soli or playlist day irku boy paranga kandipongal useful arco so next to patina data and information either rumba important இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடியுமே யூஸ் ஆகும் காலேஜ்லயுமே 11th இன்ஜினியரிங் எடுத்தீங்கனா இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ் தான் படிப்பீங்க பேசிக்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் புரோகிராமிங் னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் வரும் அதுலயுமே இந்த படிக்கிறது தான் உங்களுக்கு வரும் சோ நீங்க வந்து இப்பவே நல்ல தரவா படிச்சுக்கோங்க டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் டிஃபரன்ஸ் படிச்சுக்கோங்க டேட்டாக்கும் என்ன இன்ஃபர்மேஷனா என்னன்னு சொல்லி படிச்சுக்கோங்க சோ பேஜ் நம்பர் 4 ல இருக்கு Next booting. Booting is very important. So restart your computer. What I'm saying is booting. I'm saying just overline. Explain. Video. Booting. Restart your computer. Then booting. So page number 12. இந்த क्वेश्चन படிச்சுங்க நெக்ஸ்ட் CPU CPU னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இட் இஸ் தி பிரைன் ஆஃப் தி கம்ப்யூட்டர் சோ கம்ப்யூட்டருக்கு பிரைனே CPU தான் அதுல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும்னு சொல்லி படிக்கிற மாதிரி क्वेश्चनல எழுதுற மாதிரி இருக்கும் அது என்ன பண்ணனும்னு சொல்லி எழுதுற மாதிரியா இருக்கும் சோ பேஜ் நம்பர் 5 ல இருக்கு சோ நெக்ஸ்ட் பிரைமரி அண்ட் செகண்டரி மெமரி பிரைமரி அண்ட் செகண்டரி மெமரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரைமரி அண்ட் செகண்டரி மெமரி கண்டிப்பா உங்களுக்கு एग्जामல கேட்க சான்ஸ் இருக்கு சோ பிரைமரிக்கும் செகண்டரிக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும் பிரைமரினா வாலடைல் இது வந்து நான் வாலடைல் இது வந்து என்ன பண்ணும் பிரைமரி மெமரியில நீங்க வந்து இப்ப சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சுனா கம்ப்யூட்டர் சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சுனா கரண்ட் போயிருச்சுனா என்ன பண்ணுவோம் அதுல இருக்க டேட்டா எல்லாமே வந்து எரேஸ் ஆயிரும் பட் வந்து செகண்டரி மெமரி வந்து என்னன்னா நான் வாலடைல் இது என்ன பண்ணுனா சுவிட்ச் ஆஃப் ஆனாலுமே உங்கள்ட்ட இருக்க டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும் அதுதான் வந்து இதுக்குரிய டிஃபரன்ஸ் இந்த டிஃபரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது கண்டிப்பா கேட்க சான்ஸ் இருக்கு ஸோ நல்லா படிச்சுக்கோங்க இது வந்து பேஜ் நம்பர் 6 ல இருக்கு ஸோ நெக்ஸ்ட் 5 மார்க் பார்க்க போறோம் இது சொல்றதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல போறேனா இது பாத்தீங்கன்னா இந்த ஜெனரேஷன் இந்த क्वेश्चंस வந்து டீச் பண்ணிருக்காங்க கல்வி டிவில நான் அந்த वीडियोस பார்த்தேன் சோ இது டீச் பண்ணிருக்காங்க சோ கண்டிப்பா யூஸ்புல்லா இருக்கும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு डिस्ट्रिक्टலயும் மதுரை திண்டுக்கல் அந்த மாதிரி ஒவ்வொரு डिस्ट्रिक्टலயும் ஈரோடு இந்த क्वेश्चन இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிட்டம் செகண்ட் மிட்டம் அந்த மாதிரி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க அதுல நான் வந்து என்ன பாத்தீங்கன்னா क्वेश्चंसல அந்த இதில் இருக்க கொஷின்ஸில் தான் வந்து நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான் மாதிரி ஸ்டடி சேலஞ்ச் மாதிரி நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க
ஸோ நெக்ஸ்ட்டு 5 மார்க். ஃபஸ்ட் கொஷின் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஜ் நம்பர் 2. ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கல்வி டிவியில் இந்த கொஷின் டீச் பண்ணியிருக்காங்க. இந்த கொஷின் மட்டும்தான் டீச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் கேட்க அதிகமாக சான்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம் வச்சாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேட்க சான்ஸ் இருக்குது. ஜென்ரேஷனில் ஃபஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, அது என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் வேக்கம் டியூப்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, செகண்ட் ஜென்ரேஷனில் டிரான்சிஸ்டர், தேர்ட் ஜென்ரேஷனில் ஐசி, ஃபோர்த்தில் மைக்ரோ ப்ராசஸர், ஃபிஃப்த்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக நம்ம வந்து எழுதலாம். உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள், நான் வந்து ஒரு வீடியோவே ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து தனியாக டைப் பண்ணி போடுற மாதிரி கேட்டிங்கன்னா நான் வந்து டைப் பண்ணி போடுறேன். ஆல்ரெடி இதை பற்றி நான் டீச் பண்ணியிருப்பேன், அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 2 கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. செகண்ட் க்வெஸ்சன், காம்போனன்ட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். இது வந்து ஈஸி தான். கம்ப்யூட்டரில் என்னென்ன பார்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லி படிக்க போகிறோம். ஸோ டயக்ராம் மஸ்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா டயக்ராம் கண்டிப்பாக வரையணும். ஸோ டயக்ராம்லேயே பார்த்தாலே நம்மளுக்கு வந்து மீனிங் தெரிஞ்சிடும். பேஜ் நம்பர் 5 இருக்குது. அதில் சிபியு, மெமரி யூனிட், இன்புட் யூனிட், அவுட்புட் யூனிட், அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் யூனிட், இதை பற்றி தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். இன்புட் யூனிட்னால் நீங்கள் கொடுக்குறது, அவுட்புட் யூனிட்னால் நம்மளுக்கு வரது, ரிசல்ட் வரது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெமரி யூனிட்னால் ப்ரைமரி மெமரி, செகண்டரி மெமரி இருக்குது. அது ஆல்ரெடி அந்த டெஃபினேஷன் படித்தோம், அதை பற்றி எழுதுகிற மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே. அடுத்து கண்ட்ரோல் யூனிட்னால் கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது, எல்லாமே எல்லா என்ன எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது கண்ட்ரோல் யூனிட் தான். அதை பற்றி எழுதுகிற மாதிரியாக இருக்கும். ஸோ ஈஸியான க்வெஸ்சன்ஸ் இது வந்து, ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன், காம்போனன்ட் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர். ஸோ இதையும் படிச்சுருங்க. ஸோ அதுதான் இன்புட் யூனிட், சிபியு, ஏஎல்யு, கண்ட்ரோல் யூனிட், அவுட்புட் யூனிட், மெமரி யூனிட், இதான் வந்து காம்போனன்ட் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர். அந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு இதை பற்றி ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு ஒன் வேர்டு. இது வந்து புக் இன்சைட் ஒன் வேர்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் படிச்சுருங்க. அதோடு என்ன பண்ண போகிறீங்கன்னா பேஜ் நம்பர் 1லேருந்து 8 வந்து, 1 to 8 வந்து புக் இன்சைட் ஒன் வேர்ட்ஸ் இருக்கும்ல, அது படிச்சுருங்க. பேஜ் நம்பர் 1 to 8. 1 to 8 வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. அந்த பாக்ஸ் கொடுத்துருப்பாங்களே கலர் பாக்ஸ் மாதிரி, அது மட்டும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ புக்குக்குள்ளே வந்து இன்சைட் ஒன் வேர்ட்ஸை மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்சைட் ஒன் வேர்ட்ஸ் வேணுன்னா சொல்லுங்கள், நான் வந்து அதை டீச் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.